ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எரேமியா புஸ்தகம் 3:4 வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை எங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகம் 3:4 வேதம் இப்படி சொல்கிறது, நீ இது முதல் என்னை நோக்கி, என் பிதாவே தேவரீர், என் இளவயதின் அதிபதி என்று சொல்லுவாய். ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மை ஃபாதர் த வாட் காட் ஆஃப் மை யூத். தமிழ் வேதத்தில் என் இளவயதின் அதிபதி, அந்த மொழிபெயர்ப்பையும் அதிகமாக நான் விரும்புகிறேன். இந்த நாட்களில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன் ஆண்டவர் இயேசு உன் இளவயதின் அதிபதி. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், நான் தான் என்னுடைய அழகுக்கு அதிபதி, வாழ்க்கைக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி, என்னுடைய திறமைகளுக்கு அதிபதி. இல்லை, வசனத்தை திரும்ப சொல்லுகிறேன், தேவரி என் இளவயதின் அதிபதி. நாளில் அன்பான வாலிப மகனே, அன்பான வாலிப மகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கைக்கு நீ அதிபதி அல்ல, உன் சரீரத்திற்கு நீ அதிபதி அல்ல, உன்னுடைய திட்டங்களுக்கு நீ அதிபதி அல்ல. இன்றைக்கு அனை நினைக்கிறார்கள், நானே என் சரீரத்திற்கு அதிபதி, எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், எப்படி வேண்டுமானாலும் ஜீவிப்பேன், எப்படி வேண்டுமானாலும் உடுத்துவேன். இல்லை அன்பானவர்களே, ஒரு பக்தன் இப்படி சொன்னார், உன்னுடைய உடையும் கூட உன் உள் மனதினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. த ட்ரெஸ் தட் யூ ஆர் வேரிங் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த். அதாவது உன்னுடைய உடை கூட உன்னுடைய உள்ளான நிலையை பிரதிபலிக்கிற, சப்தமாய் பிரதிபலிக்கிற ஒரு மெய்யான வார்த்தை. அப்படியானால் உடையும் கூட நாம் யார் என்று பிரதிபலிக்கிறது? நம்முடைய வாழ்க்கை. வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை உண்டு. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் இளவயதின் அதிபதி. இந்த நாட்களிலே அந்த இளவயதின் அதிபதி என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறாராம்? தமிழ் வேதாமத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, என் இளவயதின் அதிபதி. ஆங்கில வேதாமத்தில் யூ ஆர் மை கைடு, அதாவது நீர்தான் என் வாழ்க்கையை நடத்துகிறவர். இன்றைய இளைய தலைமுறைக்கு அவளுக்கு அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போதனை தேவையில்லை, எனக்கு ஒரு ஊழியன் தேவையில்லை, எனக்கு யாரும் தேவையில்லை. தாய் தாப்பன் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. காரணம், இவர்கள் அதாவது கான்வென்டில் படித்தவங்க, அதிகமான பட்டங்களை பெற்றவர்கள். பட்டங்களை பெற்றதுனாலே பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. இல்லை அன்பானவர்களே, இந்த ஆங்கில வார்த்தை இப்படி சொல்கிறது, யூ ஆர் மை கைட் ஆஃப் மை யூத், என் இளவயதினுடைய நடத்துகிறவர் நீர். இந்த நாளிலே ஒரு 4 குறிப்புகளை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? 73:24 இப்படி சொல்கிறது, 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நிகழ்காலத்திலும் ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை? மகிமையான. அது முடிவிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும். நண்பர்களின் ஆலோசனை உன்னை வாழ்க்கையிலே விட்டு விட்டு விடும். அந்த இளைய மகனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை தெரியுமா? நீ பெரிய ஆளாகலாம், நீ செல்வந்தனாகலாம், சுயாதீனமாக இருக்கலாம், அப்படி இப்படி என்று சொல்லி. இன்றைக்கு உலகம் மேலான ஒன்றை சொல்லுகிறது, ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கிறது. அன்பான வாலிப மகனே, அன்பான வாலிப மகளே, இளவயதின் யோசனைகளை யோசிக்க வேண்டாம். உன் பெற்றோரின் ஆலோசனை, உன் ஊழியின் ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய திருமணங்கள் தடைபட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், பெற்றோருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் இப்படி இல்லை, இவர் இப்படி இல்லை. பெண்களும் கூட, அவன் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான். வாலிப பையன்களும், அவள் அழகா இல்லை, அவள் நிறமா இல்லை. இல்லை அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆலோசனை நடந்தால் வேதம் சொல்கிறது, மகிமையான ஒரு வாழ்க்கை, முடிவிலே ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை, முடிவிலே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் ப்ரொவைட் யூ வாட் ஆல் தட் நெசசரி இன் யுவர் லைஃப். ஆங்கிலத்தில் உன் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்வார். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் எப்படி சொல்கிறாராம்? தன் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். 32:8 இப்படி சொல்கிறது, அவர் எப்படி ஆலோசனை சொல்லுகிறாராம்? அவருடைய ஆலோசனை, அவருடைய கண்களை உண்மையில் வைத்து. எதை குறிக்கிறது? God has a personal interest in your life. உன் வாழ்க்கையிலே தனிப்பட்ட அக்கறை உள்ளவர். அவருடைய கண்களை உண்மையில் வைத்து, நெருக்கம், உறவு, பரிவு, பாசம், அன்பு எல்லாவற்றையும்
அதாவது உண்மையில் அவர் கண்களை வைத்து எத்தனை அருமையான வார்த்தை, கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே உண்மையில் அக்கறை உள்ள ஒரு தெய்வம், உண்மையில் உன்னை விசாரிக்கிற தெய்வம், உன் வாழ்க்கையிலே மேலான ஒன்றை திட்டமிட்டிருக்கிற தெய்வம், அவர் எப்படி நடத்துகிறாராம். 78 சங்கீதம் 72 வசனம் இப்படி சொல்கிறது. சங்கீதம் 78:72, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவரை நடத்தினார். இந்த வார்த்தை சொல்கிறது தன் கைகளின் திறமையினாலே. இது தாவீதுக்குறி சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் அவருடைய கரங்களிலே உன்னை நடத்தி கொண்டு போகிறார், அவருடைய கரங்களிலே உன்னை ஏந்தி கொண்டு போகிறார். நான் முதலாவது சொன்ன வார்த்தை அவர் கண்களை வைத்து, இரண்டாவது அவருடைய கரத்திலே வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறார். எத்தனை பெரிய ஆலோசனை பாருங்கள். ஒருவேளை உனக்கு தேவனுடைய ஆலோசனை ஏற்புடையதா இல்லாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் உன் வாழ்க்கையின் அதிபதியா இருக்கிறார். அன்பான வாலிப மகனே, அன்பான வாலிப சகோதரியே, அதாவது உன்னுடைய மதிப்பீடு வேறு, தேவனுடைய மதிப்பீடு வேறு. அதாவது உலகத்தின் பார்வையிலே தேவனுடைய காரியங்களை பார்க்க வேண்டாம், தேவனுடைய காரியங்களை உலகத்து வைத்து பாருங்கள், உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், உலகத்தின் பார்வையிலே தேவனுடைய திட்டங்களை பாராதிருங்கள், தேவனுடைய பார்வையிலே உலகத்தின் காரியங்களை பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், The place where God wants to guide you. ஆண்டவர் உங்களை எங்கே நடத்த விரும்புகிறார் படித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 1:79 சொல்லுகிறது, அவர் எங்கே உன்னை நடத்துகிறார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தி. உங்களை எப்படி நடத்துகிறாராம், உங்களுடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தி. Where God guides you, சமாதானத்தின் வழி. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த இளவயதின் அதிபதி உங்களை சமாதானத்தின் வழியில் நடத்துவார். ஒருவேளை உன்னுடைய பார்வைக்கு சிறப்பாக இருக்கலாம், அன்பானவர்களே உங்களுடைய பார்வைக்கு குட் ஐடியா, ஆனால் அது காட் ஐடியாவா? இன்றைய வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் இன்றைக்கு திருமணம் செய்து கொள்கிறார்களே, கண்டதும் காதல். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இது அன்பல்ல, உணர்ச்சி வசப்படுகிறது. பின்விளைவுகளை யோசித்து பார்ப்பதில்லை, பின்னாக எப்படி இருக்கும். இன்றைக்கு அப்படி திருமணம் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, ஆண்டவர் கொடுத்தா பெஸ்ட்டு, நீயே சூஸ் பண்ணா ஒஸ்ட்டு. எனவே இந்த நாளிலே உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எப்படி நடத்துகிறாராம், சமாதானத்தின் வழி. ஆண்டவர் நடத்துவாரனால் போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். He take the entire responsibility because he is the one who lead you. உன்னை நடத்தினவர் அவரே, எனவே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். எப்படி நடத்துகிறார், சமாதானத்தின் வழியிலே. அடுத்து யோவான் 16:13 சொல்லுகிறது, சத்தியத்தின் பாதையிலே அவர்களை நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார். ஒருவேளை உனக்கு எதிராக 1000 போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக சத்துருக்கள் பலதுமான காணப்படுகிற, காணக்கூடாத எதிர்மறையான சத்துருக்கள். அன்பானுடைய உங்களை அறிவிலே அது புலப்படாது, உங்களுக்கு தெரியாமலேயே சத்துரு ஆங்காங்கே கண்ணி வைத்திருப்பான். ஆனால் ஆண்டவர் உன் வாழ்க்கையின் இளவயதின் அதிபதியாக இருப்பாரானால் இ வில் லீட் யூ இன் த ட்ரூத். ஒவ்வொரு நாளும் இது தவறு, இது சரி, அந்த நபரோடு பழகு, இந்த நபரோடு பழகாதே. சில இனிக்க இனிக்க பேசுவார்கள், ஆனால் உள்ளத்தில் அதிகமான பகை, அதாவது குரோதங்கள், விரோதங்கள், இவையெல்லாம் இருக்கும். ஆனால் உனக்கு இந்த இளவயதின் அதிபதி உன் வாழ்க்கையில் இருப்பாரனால் இ வில் லீட் யூ இன் த ரைட் பர்சன், இந்த ரைட் பிளேஸ், உன்னை சரியான இடத்தில் சரியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நடத்துவார். மூன்றாவது அவர் எப்படி நடத்துகிறாராம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 15:13 சொல்கிறது, நீ மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தி, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை. உங்களை எங்கே நடத்துவாராம், பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய் நடத்துவார். யோசித்து பாருங்கள் என் அன்பானவர்களே, ஆண்டவர் உன் வாழ்க்கையின் இளவயதின் அதிபதியாக இருப்பாரனால் இ வில் லீட் யூ இன் தி ஹோலி பிளேஸ். இன்றைக்கு நீ போகிற இடம் பரிசுத்த இடம்தானா? திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை அவருடைய பரிசுத்த ஸ்தலங்களுக்கு நேராக இன்றைக்கு இளம் மக்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ஆலயம் கசக்கிறது, ஊழியன் கசக்கிறான், வேதம் கசக்கிறது, ஆலோசனை கசக்கிறது. காரணம் என்னவென்றால் ஆண்டவர் அதிபதியாயில்லை,
அறிவு அதிபதியாக இருக்கிறது, நண்பர்கள் அதிபதியாக இருக்கிறார்கள், டெக்னாலஜி அதிபதியாக இருக்கிறது. இல்லை அன்பானுடைய, ஆண்டவர் அதிபதியாக இருந்தால் இ வில் லீட் யூ இன் அ ரைட் பிளேஸ் இன் அ ரைட் வே. மூன்றாவது, அவர் எப்படி நடத்துகிறாராம். 78:52 சொல்கிறது, ஒரு மந்தையை நடத்துவது போல எப்படி ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை நடத்துகிறானோ, தன் ஜீவனை கொடுத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் வெயில் என்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் மிருகங்களுக்கு மத்தியிலும் எந்த விதமான பயத்திற்கும் தன்னை உட்படுத்தாமல் எப்படி காக்கிறானோ. 78:52 வாசிக்க கேளுங்கள். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போய். அன்பான சகோதரனே, ஒருவேளை வனாந்தரமாய் இருந்தாலும் அந்த வனாந்தரத்திலேயும் தன் ஜீவனை பணைய வைத்து உன்னை அவர் நடத்துவார், பணைய வைத்து உனக்கு ஆளு உன் வாழ்க்கையை காப்பாற்றுவார். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கை அமையுமானால் தேவைகளை தேடி வந்து தருவார். ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு ஆண்டவரை குற்றம் சாட்டுகிற என் சகோதரனே, ஆண்டவரை குற்றம் சாட்டுகிற என் சகோதரியே, உன் வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு இசைந்திருக்கிறதா? தேவ சித்த இசைந்துதான் உன் வாழ்க்கையை தீர்மானித்தாயா? சுய சித்தத்தினாலா, அல்லாவிட்டால் மனுஷ சித்தத்தினாலா? அவர் சொன்னார், இவர் சொன்னார் அத என்று அல்ல. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே அவர் சித்தத்தை செய்வியரானால் உன் வாழ்க்கை சிறப்பான ஒன்றாயிருக்கும். 16 பக்தன் சொன்னான், சிறப்பான இடத்திலே நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. ஒரு சிறப்பான சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு தருவார். நான் 3 சொல்ல விரும்புகிறேன், தேவன் எப்படி நடத்துகிறாராம். ஒவ்வொரு நாளும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் 2 32:22 இப்படி சொல்லுகிறது. எப்படி நடத்துவாராம், சத்துருக்களின் கையில் இருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாழ்களிலிருந்து, ஒரு அதாவது எல்லா பக்கத்திலும் நீ முற்றுகிடப்பட்டாலும், அப்படி முற்றுகிடப்பட்ட மக்கள் கரத்திலிருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். 49:10 இப்படி சொல்கிறது, நீரூற்றுகள் அண்டையிலே உன்னை நடத்துகிற ஒரு கர்த்தர் இதுவரை நடத்துவார் முடிவு பரியந்தம். வேதம் சொல்கிறது, இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன் முடிவு பரியந்தம். 48:14 சொல்கிறது, முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். ஏசாயா 58:11 சொல்கிறது, நித்தமும் உன்னை நடத்துவார். எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான மனிதர்கள் எவை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தேவனே நீர் என் வாழ்க்கை இளவயதின் அதிபதி என்று சொல்லும் போது உனக்கு அதிபதியா இருப்பார், ஆளுகை செய்வார், ஆட்சி செய்வார், உன் வாழ்க்கையிலே 3 ஆசீர்வாதங்களை தருவார். தர் வில் பி எ ப்ரொடக்டிவ் லைஃப், தர் வில் பி எ ப்ராகிரசிவ் லைஃப், தர் வில் பி எ பொசசிவ் லைஃப். ஒரு பெருக்கத்தின் வாழ்க்கை வாழ்வாய், ஒரு முன்னேற்றத்தின் வாழ்க்கை வாழ்வாய், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்வாய். இந்த வாழ்க்கை வாழ நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தேவனே நீர் என் வாழ்க்கையின் அதிபதி என்று சொல்லுங்கள். அதிபதியாக இருப்பார், இன்றைக்கு மட்டுமல்ல முடிவு வரை அதிபதியாக இருப்பார். கல்லறை வரை சில்லறை தேவையில்லை, கல்லறை வரை கர்த்தர் தேவை. அவர் இருப்பாரானால் உன் வாழ்க்கை மகிமையாயிருக்கும், உன் முடிவு மகிமையாயிருக்கும். உன் வாழ்க்கையின் அதிபதியாக அவரை மையத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன் இளவயதின் அதிபதி ஆண்டவர் இயேசு. அந்த அதிபதி உன் வாழ்க்கை ஆட்சி செய்ய ஒப்பு கொடுப்பீரா? உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய இளவயதின் அதிபதியாக இருக்கிறீர். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்கிறீர், நடத்தும் முடிவு வரை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும். ஆண்டவரே, யூ ஆல்வேஸ் லீட் இன் டு ரைட் பிளேஸ் ரைட் பர்சன், சரியான நபரிடத்தில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. இந்த வாழ்க்கை முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அவர் உங்களுடைய வாழ்க்கையின் அதிபதியாக இருக்கிறார். அவர் அதிபதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அடிமையாயிருங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528-1985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, No. 65, Paramananda Mudali Street,
Seven Bells, Chennai 600001. Our phone number 2528-1985. Our email address Stephen_opendoor@hotmail.com.